கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்திற்கு பர்சுத்த ஆவியானவர் தந்த ஜீன வாரத்தை எடுத்து வாசிக்க கேட்போம் யோபு புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இன்று இந்த சத்தியத்தை தியானிப்போம் எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படி என்றால் இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் அவனை பற்றிய திட்டம் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார் கர்த்தர் தம சித்தத்தின்படி எல்லாம் செய்து முடிக்கிறார் இந்த பூமியில் நாம் எந்த இடத்தில் எந்த தேசத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார் அதன்படிதான் நாம் இருக்க முடியும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் எழுதப்பட்டிருக்கிறது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் தேவன் வேதத்திலே ஆபரகாம் தேவனை அழைக்கும் போது ஊர் என்கிற கல்தேர் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் காணான் தேசத்துக்கு வா என்றவுடன் ஆபராகவும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் வந்தார் அதே போல ஈசாக்கும் பஞ்சம் வந்தவுடன் இந்த தேசத்தில் நாம் இனி வாழ முடியாது வேறு இடத்திற்கு போகலாம் என்று நினைக்கும் போது கர்த்தரவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அதே போல அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் பஞ்சத்தில் எகிப்து தேசத்துக்கு வந்தார்கள் பலகி பெருகினார்கள் ஆனால் முன்கூட்டியே அவர்கள் குடியிருக்கும் எல்லையே குறித்து வைத்திருந்த இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அவர்களை மீட்டு எடுத்து சொன்னபடியே கானான் தேசத்தை கொடுத்தார் கட்டாத விட நடாத விருட்சங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார் இப்படித்தான் அவர்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிறவளை அவர் நிறைவேற்றி முடித்தார் வேதத்தில யோபு என்பவர் கர்த்தரை நன்கு அறிந்திருந்தபடியினால் எனக்கென்று என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் கர்த்தரே சாட்சி சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்தவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொலாப்புக்கு விளக்குறமா இருந்தவர் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் அப்படிப்பட்டவர் வாழ்க்கையிலே ஒரே நாளில் தனக்கென்று இருந்த அத்தனையும் இழந்தார் பத்து பிள்ளைகளையும் சொத்துக்களையும் கால்நடைகளையும் வேலைக்காரன் வேலக்காரிகளையும் சரீர சுகத்தையும் இழந்து ஆளே தெரியும்

இப்படி தான் நான் நான் இப்போது இருக்கிற நிலைமையிலே இருக்க மாட்டேன் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார் எனக்கென்று குறித்ததே அவர் சித்தத்தின்படி இருக்கிற நம்பிக்கை யோவுக்கு இருந்ததுனால்தான் யோகுவை முன்னிலைமே பார்க்கலாம் பின்னிலமை ஆசீர்வித்தார் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் ஆனால் யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே குறித்திருக்கிறாரோ அவர்களை கொண்டுதான் அந்தந்த காரியத்தை செய்து முடிக்கிறார் வேதத்தில் யாரே தமக்கென்று தெரிந்து கொண்டாரோ அவர்களை கொண்டுதான் செய்து முடித்தார் யோனா திருக்குதரிசியிடம் நாற்பது நாட்களில் நினைவே பட்டணத்தை கவிழ்க்க நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லும்படியாக அனுப்பினார் ஆனால் அவரோ யோனா நினிவே போ நினைவேக்கு போகாமல் தரிசுக்கு பிரயாணம் பண்ணினார் ஆனால் போகிற வழியில் என்ன நடந்தது என்று பார்த்தால் இதை விவர் நிமித்தமே க சமுத்திரத்தில் ஒரே கொந்தளிப்பு கப்பலில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் யோனாவை தூக்கி கடலிலே போட்டனர் போட்டவுடன் கொந்தளிப்பு அமர்ந்து போய்விட்டது ஆனால் கர்த்தர் யோனாவை விழுங்கும்படியாக மீனை கட்டிலிட்டார் என்று வேதம் சொல்கிறது அந்த மீன் தான் அவர் பிரயாணப்பட்டு எந்த இடத்திற்கு மூன்று நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தார் அவர் எந்த இடத்தில் இவர் பிரசங்கம் அதே இடத்துல கத்தோடைய சொல்ல வேண்டுமோ அதே இடத்துல கரையிலே அது கக்கி போட்டது அவர் எழுந்து மூன்று நாட்களாக தேவனுடைய வார்த்தையை சொன்னார் என்று பார்க்கிறான் இவர் 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 போய் தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று அவர் யோனாவை கொண்டு தான் நிறைவேற்றினார் இதே போல கடற்கரையிலே பேதரும் மீன் பிடித்து கொண்டுதான் தன் வாழ்க்கையை நடித்து கொண்டிருந்தார் அவரும் நினைத்திருப்பார் கடைசி வரை நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் ஆனால் இயேசு பேதுருவை சந்தித்து நீ மீன் பிடித்தது போதும் இனி உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று என்னை பின்சல் என்று சொல்லி அவருக்கென்று அதை குறித்திருக்கிறதை நிறைவேற்றினார் பெரியமனவர்களே நாம இப்பொழுது இருக்கிற நிலைமையிலேயே இருக்க வைக்க மாட்டார் மாற்றத்தை உண்டு பண்ணுவார் இயேசுவை மட்டும் விசுவாசித்து அவரை பின் சொல்வோம் நமக்கென்று குறித்திருக்கிறதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிப்பார் ஜெமிப்போமா வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் தகப்பனே இன்று உடைய சத்தியத்தை தியானித்தோம் கேட்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நீர் அவர்களுக்கென்று என்ன செய்ய குறித்திருக்கிறதோ அதை நிறைவேற்றி முடிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜபங்கேலும் சொல்ல நல்ல பிதாவே ஆமேன்